வரும் டிசம்பர் 26 சூரிய கிரகணம் நடைபெறவிருக்கிறது. அதை ஒட்டி டிசம்பர் 25, 26, 27 6 கிரகங்களின் சேர்க்கை நடைபெற இருக்கிறது. இந்த ஜோதிட அபூர்வ நிகழ்வு 537 பிறகு நடைபெற இருக்கிறது. டிசம்பர் 25 அன்று தனுசு ராசியில் சூரியன், சந்திரன், புதன், குரு, சனி, கேது ஆகிய 6 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் சஞ்சரிக்கவிருக்கின்றன. இதனால் மிகப்பெரிய அளவுக்கு நிலநடுக்கம், பூகம்பம் உள்ளிட்ட அசம்பாவிதங்கள் ஏற்படும் என்கிற தகவல் பரவி வருகிறது. 6 கிரகங்களும் தனுசு சாரியில் இணைவது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆபத்தா? பரிகாரங்கள் என்னென்ன? விளக்கமளிக்கிறார் வித்யா வாரிதி சுப்பிரமணிய சாஸ்திரிகள். வரும் டிசம்பர் மாதம் 25, 26, 27, 28 தேதிகளில் தனு ராசியில் 6 கிரகங்கள் தனு ராசியின் நாதனாகிய குரு பகவான் அங்கேயே இருக்கார். அதே வீட்டில் கேது இருக்கார். அதே வீட்டில் சனி பகவான் இருக்கார். அத்துடன் சூரியன், சந்திரன், புதன் இவரும் அப்படி என்றால் 6 கோள்கள் ஒரே வீட்டு அமைந்து இந்த உலகத்துக்கு என்ன புதுமையை செய்ய போகிறது என்ற ஆவல் எல்லோருக்கும் உண்டு. ஒன்று மட்டும் உண்மை என்னவென்றால், இந்த கிரகங்கள், இந்த கோள்கள், இந்த அந்த சராசரம் எல்லோருமே பெருமாளின் உடம்பிலிருந்து உருவானது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அப்படியென்றால் இந்த உலகத்தை நல்வழிப்படுத்துவதற்காக படைக்கப்பட்ட இந்த கோள்கள் நமக்கு நல்லதையே செய்யும் என்ற நம்பிக்கையுடன் நமக்கு மேலோங்கி செல்வோம். நம் கணிதத்தில் 2 உள்ளது. ஒன்று வாக்கிய கணிதம், இன்னொன்று திருக்கணிதம். இந்த வாக்கிய கணிதமானது தஞ்சாவூர் மற்றும் திருநெல்வேலி மற்றும் ஒரு சில சென்னையில் ஒரு சில இடங்களில் பார்க்கிறார்கள். மற்ற அகில உலகத்திலும் ராகிரி மெத்தட் அல்லது திருக்கணிதம் என்று அதையே பின்பற்றார்கள். வாக்கிய கணிதப்படி செவ்வாய் அங்கார பகவான் விருச்சிகத்தில் இருக்கதாக கூறுகிறது. திருக்கணிதத்தில் செவ்வாயானவர் துலாத்தில் இருப்பதாகவும் கூறுகிறது. சுக்கிரன் மகரத்தில் உள்ளார். ராகு பகவான் மிதுனத்தில் உள்ளார். மற்ற 6 கோள்களும் தனுசில் உள்ளது. அப்படி என்றால் இந்தந்த கிரகங்கள் என்னென்ன வீட்டில் சென்றால் என்னென்ன வேலையை செய்யும் என்று பார்ப்போமானால், நம் முதலில் நாட்டை பற்றி சிந்திப்போம். நாட்டிற்கு ஏதேனும் பஞ்சமா துரியோகமா ஏதானும் வந்து சேருமா என்றால், வந்து சேரக்கூடாது என்றே நம் பிரார்த்தனை. இருப்பினும் பல கிரகங்கள் ஒரு வீட்டில் அமையப்பெறுவதால் ஒரு சில கேடுகள் வரக்கூடும். தனு ராசியில் இருப்பதால் தனுசு என்பது ஆயுதத்தை குறிக்கும். ஆயுதங்களின் பரிமாணங்கள், போக்குவரவு, இதை பற்றி சிந்தனையில் உள்ளாகி ஆயுதங்களின் பயன்பாட்டை தவறாத உலகம் முழுவதாக பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ளது. அல்லது குப்தமாக வைத்திருக்கும்
ஆயுதங்கள் அதன் கதிர்வை வெளிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. எனவே ஆயுதங்கள் மூலமாகவும் அணு ஆயுதங்கள் மூலமாகவும் வெப்பன்ஸ் சொல்லக்கூடியதான விதேகமான ஆயுதங்கள் மூலமாகவும் விஷம் போன்றதான ஆயுதங்கள் மூலமாகவும் அல்லது எபிடமிக் சொல்லக்கூடியதான வியாதிகள் புது புது வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த கிரகச்சேர்க்கையால் உண்டு. எனவே எல்லோரும் நாட்டை காப்பாற்றவர்கள் இந்த விஷயங்களில் பரஸ்பரம் ஐக்கியமாக இருப்பதிலும் அதே போன்று அனைத்து உலகத்திலும் உள்ள மனித ராசிகள் கடவுளின் படைப்பே அயம் நிஜ பரோவேத்தி கணனாத் லகுஜேதசாம் உதார ஜரிதானாம் து வசுதேவ குடும்பகம் உலகமே தளவாடு என்று சொல்லுவார்கள். அதுபோன்ற ஒரு மயத்துடன் அந்யோன்ய ஐக்கியமத்தத்துடன் இருப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் அல்லது கணிசமாக தப்பு தண்டா நடக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போன்று நேச்சுரல் கலாமிட்டிஸ் என்று சொல்லக்கூடியதான சுனாமி பேரழிவு இதே போன்று ஒரு டிசம்பர் 25ஆம் தேதி தான் வந்து சேர்ந்தது. அதே போன்று வரும் என்றெல்லாம் நாம் அஞ்சுகிறோம். கண்டிப்பாக அதுபோன்ற ஒரு பேரழிவெல்லாம் இதனால் வராது என்றே ஜோதிட சாஸ்திரத்தின் கருத்து. சித்திரை 3-4 அதே போன்று சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பெற்றதான துலா ராசிக்கார நேர்களுக்கு ராசி அதிபதியானவர் 4ஆம் வீட்டில் பௌத்த க்ஷேத்திரத்தில் உள்ளார், சனி 3ஆம் வீட்டில் உள்ளார். எனவே மிக சிறந்ததான ஒரு காலம்தான் என்றாலும் கூட பிறந்தவர்களிடம் மோதல் உருவாகவோ அதே போன்று தன் சக்தியை காட்டுவதற்கு உகந்த நேரத்தில் காட்டாமல் தப்பான நேரத்தில் தன் சக்தியை காட்டப்பெற்று அல்லது தனது ஆற்றலை காட்டப்பெற்று அது ரெக்கக்னிஷன் இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. இருப்பினும் இந்த சனியானவர் 3ஆம் வீட்டில் அமைந்து அனுகூலத்தை செய்வதால் நன்றாகவே இருக்கும் என்று கூறலாம். அடுத்தது விருச்சிகராசி. விருச்சிகராசிக்காரங்களுக்கு 2ஆம் அதிபதியான குரு 2ஆம் வீட்டில் இருக்கார் என்றாலும் கொஞ்சம் மௌட்யம் என்கின்றதான அஸ்தங்கத தோஷங்கள் இருப்பதால் மிக கஷ்டமான ஒரு பண நெருக்கடி வரக்கூடியதான ஒரு சூழல் உண்டு இந்த 4 நாட்களில். எனவே பணப்பட்டுவாடா விஷயங்களில் ஜாகிரதையாக இருந்தால் இவர்களுக்கு க்ஷேமம் உருவாகும். அடுத்தது தனுராசி. இந்த ராசியில்தான் அனைத்து கோள்களும் உட்கார்ந்து என்ன செய்ய வேண்டும் தெரியாமல் இக்கட்டான ஒரு சூழலை உருவாக்கி உள்ளது. அந்த ராசி அதிபதியானவர் அங்கேயே இருக்கார். இருப்பினும் சூரியனின் அருகில் இருந்த காரணத்தால் மௌட்யம் அடைந்துள்ளார். அதே போன்று அந்த ராசியில் இருக்கக்கூடியதான அனைத்து கோள்களும் சேர்ந்திருப்பதால் நான் கொடுக்கிறேன் என்று ஒவ்வொருத்தராக கொடுக்க ஆரம்பித்து யாரும் சரியாக கொடுக்காமல் அந்த ராசிக்காரர்களை கொஞ்சம் கஷ்டப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிந்தியா மூர்த்தி கீர்த்தி ஸ்திதிஷ்டா என்று சொல்வார்கள். மூர்த்தி சிலக்கொன்றதான உடலுருவங்கள், கீர்த்தி சிலக்கொன்றதான பேர் பெருமைகள், ஸ்திதி சிலக்கொன்றதான பிரசன்ட் ஸ்டேட்டஸ், இதுல எல்லாமே கொஞ்சம் கஷ்டங்கள் உருவாவதற்கான வாய்ப்புண்டு. எனவே ஜாகிரதை தேவை. விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்வது நன்மையை கொடுக்கும். அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்கு ராசி அதிபதியானவரே 12ஆம் வீட்டில் உள்ளதால் கொஞ்சம் ஜாகிரதை தேவை. இருப்பினும் சனி இருக்கின்ற இடத்தில் அவர் பார்க்கின்ற இடமானது நன்றாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால்
அவர் தன் வீட்டை பார்க்கின்றார் என்ற காரணத்தால் சுவர்கள் இருக்குமிடத்தில் இல்லாவிட்டாலும் அவர் பார்க்கின்ற இடம் நன்றாக இருந்தால் சுபம் என்று கூறுவார்கள். சனியானவர் இருக்கின்ற இடத்தை கெடுப்பார் என்று கூறுவார்கள். ஆனால் மகர ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருப்பதால் பன்னெண்டு என்றுதான என்ன போக பாக்கியஸ்தானங்களை அனுகூலப்படுத்துவார் என்றே கூற வேண்டும். எனவே மகர ராசிக்காரங்களுக்கு சிறப்பாகத்தான் இருக்கும். அதே போன்று கும்பராசிக்காரங்களுக்கு, கும்பராசிக்காரங்களுக்கு ராசியின் பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்தில் அனைத்து கோள்களும் ஆறு கோள்களும் இருப்பதால் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்கள் அன்று நினைக்கக்கொண்டதான காரியங்கள் எல்லாம் நிறைவேறக்கொன்றதான மிக சிறந்த நாட்களாக அமையக்கூடும். அடுத்தது மீனராசி. மீனராசிக்கு அதிபதியாக குரு பத்தாம் வீட்டில் இருப்பதால் பத்துல குரு பதவியை கெடுப்பார் என்று கூறுவார்கள். என்ற காரணத்தினால் தொழில் ஸ்தானங்கள், வேலைப்பாட்டு ஸ்தானங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டும். உத்தியோகஸ்தர்களிடம் சண்டைக்கு போகாமல் அவரிடம் பணிவாக இருந்து இந்த நாட்களை நீக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த உத்தியோக சம்பந்தமான சில மாற்றங்கள், சில தடுமாற்றங்கள், சில ஒரு சில நல்ல ஜாதகக்காரங்களுக்கு பதவி உயர்வு, இன்க்ரிமெண்ட், இவையெல்லாம் வரக்கூடும். எனவே இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பெரிய கஷ்டங்கள் ஒன்றும் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இருப்பினும் கடகராசி, அதே போன்று ரிஷபராசி, கன்னிராசி, இந்த மூன்று ராசிக்காரங்கள் கொஞ்சம் ஜாகிரதையை கடைபிடிப்பது நன்மையை தரும். பரகோள்கள் சேர்ந்திருக்க கொண்டதான அமைப்பை நாலு அல்லது அதற்கு மேலான கோள்கள் ஒரு வீட்டில் அமையப்பெற்றால் அதை பிரவராஜ்ய யோகம் என்று கூறுவார்கள். கிரகைஷ் சதுர்பிஷ் சகிதே சுனேதே திரிகோணவே கேந்திரகதைஸ்து முக்தா லக்னே கிரகாந்தே சதி சௌமியபாகே கேந்திரே குரு கோணகதேஜ முக்தா, அப்படி என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. அப்படியெல்லாம் நாலு கோள்களுக்கு மேலதான அமைப்புகள் எல்லாம் என்றால் அன்று பிறக்கக்கூடியதான குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் அல்லது வந்து ஓட்டிசம் போன்றதான டிசோர்டர்ஸ் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. எனவே அன்றைய தினம் யாராலும் இந்த அறுவை சிகிச்சைக்கு எல்லாம் அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தை பெறுவதற்கான சிசர்ஜியன் மூலமாக குழந்தை பெறுவதற்கான நாட்களாக தேர்ந்தெடுத்திருந்தால் அதை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். பொதுவாக பலம் கூறும் முறைகளில் நவீன காலத்திற்கேற்ப மாற்றங்களை உண்டாக்கி அதே சமயம் ஜோதிட சாஸ்திர நூல்களை வரையறுத்து தந்துள்ள பிராமணர்களை மீறினால் அந்த பயன்படும் வழிகளை மந்திரேஸ்வரர் என்கின்றதான பரதீபிகை என்றதான நூலை சென்ற மந்திரேஸ்வரர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கார் என்றால், மிகவும் தெளிவாகவும் எளிமையாகவும் வடிவமைத்து நமக்கு கொடுத்த அந்த அந்த நூலில் எவ்வொருவர் உடலாலோ மனத்தாலோ பேச்சினாலோ எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தாமல் வாழ்ந்து நன்னறையில் பொருளீட்டி நல்வழியில் அதனை செலவழித்து நீதி நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வாழ்கின்றாரோ அவரை பரமேஸ்வரின் தூதர்களாகிய நவகிரகங்கள் என்றும் நல்வழி காட்டி நல்வாழ்வு வாழ வைப்பார் என்று தன் பரதீபிகையில் 26வது சாப்டரில் 9வது ஸ்லோகமாக திரு மந்திரேஸ்வரர் கூறியிருக்கார். அந்த மந்திரேஸ்வரர் முனி கூறின அந்த வார்த்தைகள் நமக்கெல்லாம் அனுகூலத்தை கொடுக்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மை வருமாறு சகல சராதரங்களுக்கும் குருவாக வழங்கக்கூடியதான ஸ்ரீ குருவாயூரப்பனை பிரார்த்தித்துக் கொண்டு நிறுத்துகிறேன். வணக்கம்.